பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மேம்படுத்தப்பட்ட பிளாக் கோல்டு தொழுவரம் கிடைக்கும். இந்த உரத்தில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள் NPK, நுண்ணூட்டச்சத்துக்கள் சப் நியூட்ரிஷியன் கண்டென்ட் மற்றும் பயிர்களுக்கு தேவையான உயிரி உரங்கள் சேர்த்து தரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. நமது பிளாக் கோல்டு உரத்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் குறைந்த அளவு பயன்படுத்தி நிறைவான வளர்ச்சியை காணலாம். தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி வசதி உண்டு. என் பேர் வந்து டாக்டர் சக்தி. நான் வந்து MBBS முடிச்சிருக்கேன். இது என்னோடய இடம். இது ஒரு 60 சென்ட் இருக்குது. இந்த இடத்த வந்து நான் பல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். விவசாயமும் பார்த்துருக்கேன், பணப்பயிராக ஒரு சில மரங்களும் வளர்த்துன்னுருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த மரத்தெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? சின்ன ஒரு மரம் தான் இருக்குது. இது வந்து சந்தன மரம். இப்போ வந்து இந்த நல்லா ஹைட்டு வளர்ந்து வந்திருக்கு. இந்த மண்ணுக்கு நல்லா வளருது. இது இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு நல்ல விலை விற்கும். அது நாலு பின்ன நமக்கு இல்லை, நம்ம தலைமுறைகளுக்கு பின்னாடி வர சங்கதிங்களுக்கு அது பயன்படும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய பணப்பயிர்கள், சில உணவு முறைகளுக்கான யூஸ் பண்ணுற பயிர்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து இந்த பக்கம் இருக்குது. இது வந்து தேக்கு மரம். இது தேக்கு வச்சு ஒரு 6 மாதம் ஆகுது. நல்லா வளர்ந்து வருது. இன்னும் நிறைய வளர்ந்துக்கிட்டு வரணும். தேக்கு இருக்குது. அப்புறம் இன்னும் சில பல வகைகள்லாம் இருக்குது. இது வந்து மகோகனின்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்கன் மகோகனி. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு ஊடு பயிர் மாதிரி ஒரு மரத்துக்கும் நடுவில் நடுவில் வேறு வேறு பயிர் வச்சு தான் வளர்த்துன்னு இருக்கோம். இது நல்லா வளர்ந்துருன்னா ஒரு 10-15 வருஷத்தில் நல்ல ஒரு முறையான மரமாக வளரும். நாளை பின்னா வீட்டில் பசங்களுக்கோ யாருக்கோ கட்டில் பீரோ எல்லாம் செய்யணுன்னா விலை உயர்ந்த மரமாக செஞ்சு கொடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக அங்கங்கே பல மரம் இருக்கும். இது வந்து ஒரு விதமான மரம். கன்று இப்போ தான் கன்று வச்சுருக்கோம், வளர்ந்துட்டு இருக்குது. இது பொதுவாக நம்ம ஏரியாவில் அதிகம் கிடையாது, இப்போ தான் வச்சுருக்கோம். இது பேர் அகர் உடுன்னு சொல்லுவாங்க, அகர் மரம். இதுலேருந்து வாசனை திரவியங்கள், சென்ட்டு, அத்தர் அந்த மாதிரி நிறைய இதை கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான வாசனை திரவியங்கள் வந்து இதுலேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. விலை அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் இன்னும் யாரும் வளர்த்து விற்கலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பயிர் வச்சுட்டு இருக்காங்க. இதெலாம் இது ஒரு 4 அடிக்கு 1, 5 அடிக்கு 1 சொல்லி ஃபுல்லாக ஒரு 60 சென்டில் வச்சுருக்கோம். 4 மாதம் கன்று தான் அகர் உடு. நல்லா வளர்ந்து வருது. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரத்தில் நிறைய வேலை இருக்குது. உடனேவும் பணம் வந்துடாது கையில். இதை வந்து பாதுகாத்து பராமரிக்கணும். படாக்குன்றது இது ஒரு விதமான மரம். இதுவும் கட்டைக்கு தான், ஹுட்டுக்காக யூஸ் பண்ணுறது. நடுவில் நடுவில் அகத்திக்கீரை செடி வளர்த்துன்னு இருக்கோம். இப்போ தான் போட்டிருக்கோம், வளர்ந்துன்னு இருக்குது. மாடு வச்சுருக்கோம். மாட்டுக்கு தேவையான புல்கள், அதுக்கு தேவையான மாட்டுக்கு தேவையான அகத்திக்கீரைகள், அது எல்லாமே நாங்கள் சின்ன சின்னதாக நாங்களே பயிர் வச்சுக்கிறோம். வீட்டுக்கு தேவையான எலுமிச்சம் பழம் இதில் வந்து எடுத்துக்குவோம். வீட்டுக்கு தேவையான எலுமிச்சம்பழம், மாங்காய் மரம், சப்போட்டா. குழந்தை பசங்களுக்கெல்லாம் சப்போட்டா பழம்லாம் வேணும்னா நம்ம வீட்லேயே பயிர் வச்சுக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், அதெல்லாம் பயிர் வச்சுக்கலாம். இங்கே இது வெள்ளரி பழம், வெள்ளரி செடி. சும்மா அங்கங்கே 1-2 போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. வெள்ளரி பழம் வெயில் காலத்துக்கு யூஸ் ஆகும். துளசி தோட்டம், சாமிக்கு படைக்கிறதுக்கு, வீட்டுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் துளசி நல்லதுன்றதுனால துளசி கொஞ்சம் தோட்டம் போட்டு வச்சுருக்கோம். கருந்துளசி, ராமர் துளசின்னு சொல்லுவாங்க. இது கருந்துளசி பெருவாக நிறைய இடத்துல கிடைக்காது. ராமர் துளசி இது பேர். இது வந்து சின்ன ரகத்தில் காய்க்கிற பந்தனப்பள்ளி. இது காய்ச்சிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன பசங்கள்லாம் வேணும்னா வீட்டில் ஆசையாக வந்து பறித்து விளையாடுவாங்க. தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சின்ன மரம். அதே மாதிரி வாய்க்கால் ஊடு பயிராக பைத்தம்பருப்பு போட்டிருக்கோம். பைத்தம்பருப்பு மாட்டுக்கு இது இலையெல்லாம் மாட்டுக்கு கொடுத்துருவோம். இது நாங்கள் அடுத்து வீட்டுக்கு வச்சுக்குவோம். இதெல்லாம் சின்ன சின்ன வாய்க்காலெலாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கத்தெல்லாம் வீட்டு தோட்டத்தை சுற்றி வேலிகளில் மட்டும் மகோகனி, ஆப்பிரிக்கன் மகோகனி வச்சுருக்கோம். அது எல்லாமே காலம் பின்னாடி வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது பலாமரம் இருக்கு தோட்டத்தில். ஒரு 6-7 பலாமரம் இருக்குது அங்கங்கே எட்ட. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு. கண்டிப்பாக இது ஒரு 2 வருஷம் ஆகும் இன்னும் காய் காய்க்கிறதுக்கு. இப்போ தான் ஒரு 2 வருஷத்து மரம். இது இன்னும் நல்லா வளர்ந்து வந்ததுன்னா காய் காய்க்கும். ஒரு 15-20-30 வருஷத்துக்கு அப்புறம் போச்சுன்னா பலாமரம். பலாமரமும் நல்ல விலை உயர்ந்த மரம் தான். டிம்பருக்கு யூஸ் பண்ணலாம். அரிகால், கதவு, பீரோலாம் செய்கிறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது வந்து செம்மரக்கன்று. செம்மரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நல்லா வளர்ந்து வந்ததுன்னா நல்லா விலை விற்கும். இதோ வரிசையாக அந்த வேலி ஓரங்களில் செம்மரம் வச்சுருக்கோம். ஒரு 25-30 வருஷம் ஆன பிறகு உள்ள சிவப்பாக ஒரு தண்டில் வந்து சிவப்பாக வரணும். அந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்ததுன்னா குறைஞ்சது ஒரு மரம் வந்து குறைஞ்சது 40-30 லட்சத்துக்கு போகும். இது பூவம்பழம் மரம். சரிங்களா? பூவம்பழம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன கன்று வச்சுருக்கோம்.
இது வந்து பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இது ஒரு வகையான நாத்தங்காய், சைஸில் நாத்தங்காய் மாதிரி இருக்கும் பார்க்க. பப்ளி மாஸ் நல்ல சுவையான பழமாக இருக்கும். இப்போ தான் வளர்த்துருக்கோம், வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இது வந்து நெல்லிக்காய், சரிங்களா? நெல்லிக்காய் மரம் இது இப்போ தான் வளர்ந்து வருது. ஒரு 1 இயர் கண்ணு தான், நல்லா வளரும். சுகரு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் சாப்பிட்றதுக்கு பயன்படும். ஊறுகாய் போடலாம், பழ வகைகள் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நெல்லிக்காய், தோர்ப்பு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இதில் தேனில் ஊற வச்சு கூட தேன் நெல்லின்னு சொல்லி கடைகள்லாம் விற்கிறாங்க. ஒரு ஒரு பழமே 10 ரூபா 5 ரூபான்னு விற்றுன்னு இருக்காங்க. இது நல்லா பெருசாக காய்க்கிற நெல்லிக்காய் தான். இது பூசணி, பரங்கி பூசணி. இந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போடுறாங்க, சாப்பாட்டெலாம் போட்டு சமைப்பாங்க. பரங்கி பூசணி பூட்டு இருக்குது, காய் பறிச்சாச்சு, இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. இது வந்து அவகடா செடி, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கேரளாவில் தான் நல்லா வளரும். அது நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் நல்லா வருதுன்றதுனால இதுவும் ஒன்று வச்சுருக்கோம், ஆசைக்கு வளர்த்துட்டு இருக்கோம். வளர்ந்து நல்லா பழம் பழுத்துன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன குழி, நடுவில் நடுவில் தர்பூசணி போடுறோம், தர்பூசணி போட்டுனுக்குறோம். இதை பாருங்கள், சின்ன பசங்களாம் தண்ணி ஊற்றி விளையாடின்னு இருக்கிறாங்க. தர்பூசணி வெய்ய காலத்தில் பயன்படுறதுனால அதையும் கொஞ்சம் நாங்கள் பயிர் வச்சு, நாங்களே எங்கள் வீட்டு தேவைக்கு நாங்களே பயிர் வச்சுக்குவோம். எல்லாத்தையும் வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான மிளகாய் செடியெல்லாம் ஆர்கானிக் மெத்தடில் நாங்களே மருந்து இல்லாமல் உரம் மட்டும் போட்டு பயிர் வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய மிளகாய் தான், நல்லா முத்தி வரணும். இன்னும் நல்லா முத்தி பழுத்த பிறகு பறித்து எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். மிளகா குழம்புக்கு தேவையான எல்லாமே நாங்களே எங்களுக்கு தேவையான பயிர் வச்சுருக்கோம். நடுவில் நடுவில் அப்பப்போ முள்ளங்கிலாம் பயிர் வைப்போம். முள்ளங்கிலாம் பிடுங்கியாச்சு, இப்போ இல்லை. ஆனால் தீவனங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம். பட் நமக்கு இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துலையும் கொஞ்சம் இருக்குது. மாட்டுக்கு தேவையான பெருசு பெருசாக இருக்கும். இது கோ4னுவாங்க, கோ4 ரகம். கோ1, கோ2, கோ3, கோ4னு இருக்கும். இது கோ4 கொய்யா மரம், சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு தேவையானது 1-2 மரம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே அப்பப்போ பழுத்து எடுத்துக்குவோம். கொய்யா மரம் எல்லாருக்குமே தான் பிடிக்கும், கொய்யா மரம். இது வந்து நாத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க, கிச்சிலி பழம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், எங்கள் பகுதியில் இந்த இடக்கு நாட்டு சைட்லலாம். இது வந்து கிச்சிலி பழம் செடின்னுவாங்க. நாத்தங்காய் ஊறுகாய் போடலாம், ஊறுகாய்க்கு தான் பெதுவாக யூஸ் ஆகும். நான் சும்மாலாம் சாப்பிட முடியாது. இந்த பாருங்கள், இது செம்மரம், இது சந்தன மரம். சந்தன மரம் இது நாங்கள் வைக்கலை, நம்ம ஊரில் நிறைய பேர் வீட்டில் பெரிய பெரிய சந்தன மரங்கள் இருக்குது. அங்கேருந்து குருவி காக்காங்கெல்லாம் சாப்பிட்டு வந்து போடுற பழத்துலேருந்து வர எச்சத்துலேருந்து தானாக முளைஞ்ச மரம். சரி, எக்ஸ்ட்ரா தானாக வந்தனால நம்ம அப்படியே வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இது செம்மரம், இது சந்தன மரம். சந்தன மரம் நல்லா வளருது, செம்மரம் ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். செம்மரம் சந்தன மரம் கொஞ்சம் சீக்கிரம் வளரும். மூங்கில், இது மூங்கில் வந்து நிழலுக்காக வளர்க்குறோம். எங்களோட நிழலுக்கு பசங்க வந்து விளையாடுறதுக்கு, ஊஞ்சல் ஆடுறதுக்கு, கட்டைக்கு தேவைனாலும் நம்ம வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிழலாக இருக்குது, அதை சுற்றி அங்கே அங்கே மாடு கட்டி வச்சுருக்கோம். நிழலில் வந்து மாடு இருக்கிறதுக்காக மூங்கில் தண்ணி வச்சு வளர்த்துன்னு இருக்கோம். இது நிறைய நிறைய வளர்ந்து வளர்ந்து காடாக்கி போயினே இருக்கும். கொஞ்சம் வச்சாலே போதும், மூங்கில்லாம் வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஹைட்டு போயினே இருக்கும், சரிங்களா? இது வந்து மாடு, 2 மாடு வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவை, எங்கள் பால் தேவைக்கு மாடு வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு மாடு வகை, ரெட் சிந்தின்னு வாங்க, வட இந்திய மாடு தான் கறக்குது. நல்ல மாடு, பால் கறக்குது. லிட்டரு ஒரு நல்ல கன்று போட்டு முறையாக கறந்தோம்னா 10 லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்கும். நல்ல முறையான மாடு தான். அதுக்கு தேவையான தீனிகள் அங்கே போட்டிருக்கோம். இந்த மாட்டிலேருந்து வர சாணம், வைக்கோல் வேஸ்ட்டு, அது எல்லாமே தோட்டத்துக்கு உரமாக போட்டுடுவோம். இது எடுத்து தோட்டத்துக்கு உரமாக போடுவோம். பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு எங்களோட மற்ற தோட்டத்துக்கும் அதையே உரமாக எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இது நல்லா மக்கி போகணும், அப்படியேவும் போட முடியாது, சூடில் செடிக்கு சூடாகிடும். இது நல்லா மக்கி போன பிறகு அதை எடுத்துமே போடுவோம். ரோஜா செடி, ரோஜா செடிக்கும் அதே உரத்தை போடுவோம். இது வந்து நாகலிங்க பூ மரம். நாகலிங்க பூனால் நடுவில் லிங்கம், சாமியோட லிங்கம் மாதிரி இருக்கும், அதை சுற்றி பாம்பு தூக்கின்னு இருக்க மாதிரி இருக்கும் பூ. நாகலிங்க பூ மரம் நிறைய, பெரும்பாலும் அதிகமாக இருக்காது. பாண்டிச்சேரி சைட்லாம் ரோட்டில் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாகவும் அது மரம் பெருசாகி பூ காய்க்கணும்னா வாசனையாக இருக்கும். தோட்டம் ஃபுல்லாக சிவனுக்கு வைப்புக்கிற முக்கியமான பூவில் இது ஒரு பூ. சிவ தரிசனத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க நாகலிங்க பூ. செம்மரம் சந்தன மரக்கன்று விதை வாங்கி நாங்களே கொஞ்சம் போட்டு வளர்த்துருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக, சின்னதாக. இதுக்கப்புறம் அது இடம் மாற்றணும். இதோ இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சந்தன மர கன்று, சின்ன சின்ன கன்று. விதை போட்டு நாங்களே கவர் மாற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரி செம்மரமும் அந்த இடத்துல ஒரு இடத்துல சின்னதாக வளர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எடுத்து மறுபடியும் வேறு தோட்டத்தில் எங்கேயோ இடம் இருக்கிறதுக்காக வச்சு பயிர் பண்ணிக்கணும். தென்னை மரம் நல்லா வளருது, இன்னும் கொஞ்சம் நாளில் தேங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சின்ன குட்டை ரக கன்றுகள்னு சொல்லுவாங்க, குட்டையிலேயே காய்க்கும். நம்ம ஏரியாவில் பொதுவாக பெரிய ரக கன்றுகள் தான் இருக்கும், ஆனால் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு காய் காய்க்கும். இது குட்டை ரக கன்று, குறுகிய காலத்துக்கு நல்ல காய் காய்க்கும். இது வந்து புறா, புறாவில் வந்து கர்ணப்புறா, அது மாதிரி நிறைய புறாக்கள் இருக்குது. வெரைட்டி வெரைட்டியாக கலப்பு தான், இந்த கூடு வெட்டி வளர்த்துன்னு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னும் சில குருவிகள்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு ஆசையாக இருக்குது. சின்ன பசங்க, எங்கள் வீட்டு பசங்கள்லாம் வந்து இதுக்கிட்ட அழகாக விளையாடின்னு இருப்பாங்க.
இறக்கி திறந்து விட்டோம்னா அழகாக கீழே வந்து மேஞ்சிட்டு மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே ஏறி வந்துடும். இது வந்து மரபீரோ. மரபீரோ வந்து இப்போ தான் செஞ்சுருக்காங்க. இந்த மரம் எல்லாம் நம்மளோட தோட்டத்திலேயே வந்த மரம் தான், தேக்கு மர பீரோ. வேறு தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு ஒரு மூணு மரம் வெட்டணும். நல்ல முறையான மரம் தான், நல்லா வளர்ந்து வந்த மரங்கள் மூணு வெட்டியிருந்தோம். அதுலேருந்து ஒரு பெரிய பீரோ செஞ்சுருக்கோம், மூணு கட்டில் செஞ்சுருக்கோம், வீட்டுக்கு தேவையான கட்டில்கள் மூணு செஞ்சுருக்கோம். மரங்கள் இதெல்லாம் நம்ம தனியாக வாங்க போனோன்னா பல லட்சங்கள் ஆகும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரத்தினால நமக்கு இப்போ அந்த பல லட்சங்கள் வந்து மிச்சமாயிருக்கு. நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் மரத்துக்கு வந்து, இல்லை வேணாம் நமக்கு வேணாம்னா அது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் விற்றுடலாம். விற்றாலும் பணமாக தான் வந்து சேரும் நமக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பிற்கால தலைமுறைகளுக்காக நம்ம வச்சுட்டு போகிறது மரங்கள் தான். இயற்கையாகவும் இயற்கைக்கு இயற்கையாகவும் இருக்கும், நம்ம வீட்டு தேவைக்கு தேவையாகவும் இருக்கும், காசுக்கு காசாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 60 சென்ட் இடம் தான். 60 சென்ட் உள்ள இவ்வளோ தூரம் வச்சு பயிரிடலான்றதை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நாங்கள் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல முறையாக வளர்ந்து வருது. இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தோட்டத்தோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து மக்கள் அனைவரும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இருக்கிற கொஞ்சம் நிலமாக இருந்தாலும் 1-2 பணப்பயிர்கள் முறையான ஒரு சில மரங்கள் வச்சு வளர்த்தனா இயற்கையை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும், நம்ம வீட்டுக்கு வருமானத்தை சேர்த்த மாதிரியும் இருக்கும். இந்த தோட்டத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா கன்றுகளும் இருக்குது. செம்மரம், சந்தன மரம், மகோகனி, தேக்கு மரம், தேக்கு, படாகு, பலா, மா, பலா, வாழை, முக்கனிகள் எல்லாமே வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள் மற்றும் பல பழங்க வகைகள், பூச்செடி, துளசி, சின்ன சின்ன கன்றுகள் நிறைய பயிர் வச்சுன்னு வரோம். இன்னும் கொஞ்சம் நிறைய பயிர் வைக்கலான்னு இருக்கோம். பட் இடம் பத்தாததுனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத இடத்த நாங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் அனைவரும் இதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன இடத்த கூட சின்ன சின்ன மரங்கள் வச்சு இயற்கையை வளர்க்க நினைக்கணும், உங்களையும் சேர்த்து வளர்த்துக்குங்க. மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக டைம் இருக்கும். நான் ஒரு MBBS முடித்த டாக்டரு, நான் தனியாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஹாஸ்பிட்டல் நேரம் போக என்னோடய நேரங்களை வந்து இங்கே தான் பொழுதுபோக்காக நாங்கள் கழிச்சிட்டு இருக்கோம். குருவி வளர்க்குறது, மரங்கள் வளர்க்குறது. ஸோ மக்கள் அனைவரும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நேரத்தையும் பயனுள்ளதாக செலவு பண்ணுங்கள். அதை நாட்டுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கணும், வீட்டுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கும். அனைவருக்கும் நன்றி.